இந்த கவுண்டர் டேபிள் நீங்கள் வெளியில் வாங்க போனீங்கன்னா எப்படியும் பயங்கரமான ரேட் சொல்லுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதில் பாதி ரேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த துணிக்கடைங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோருக்கு, எண்ணெய் கடைங்களுக்கு, மல்லிகை கடைங்களுக்கு, நிறைய இந்த ஆயில் ஷாப்பில் இப்போ நல்ல அந்த ஆர்கானிக் இந்த மாதிரி நல்ல இந்த நாட்டு மருந்து கடைங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ எல்லா விதமான ஷாப்புக்கு எல்லா ஷாப்புக்கு ஒர்க் எல்லாம் பண்ணிடலாம். இது விலை வந்து 2500 சொல்லுவோம், 2500 தந்துடலாம். 2000 இதுவே பல்காக என்கிட்ட கேட்குறாங்கன்னா இன்னொரு 200 கம்மி கூட தரேன். இது வந்து 5 சொல்லுவோம் ஜி, 4500 நான் தந்துடுறேன். 5M கிளாஸ் போட்டிருக்கேன் இது. ஓகே, ஒன்றுமே ஆகாது, பயப்படலாம் வேண்டாம், ஒன்றும் ஆகாது. நீங்கள் அதை என்ன கூகுளில் ஒரு சர்ச் பண்ணி எனக்கு ஒரு டிவி ஸ்டாண்டு வேணும்னா அதை அப்படியே செஞ்சுறேன். ஒரு பீரோ வேணும்னா அதை அப்படியே செஞ்சுறேன், எந்த மாற்றம் இருக்காது. 4000 ராமபுரத்துல இருக்கக்கூடிய யூசுப் அன்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷாப்புக்குமே தேவையான ரேக்லேருந்து ஒரு வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரியான சிஸ்டம் டேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் கூட கொடுத்துட்ருக்காங்க கைஸ். இந்த மாதிரி எத்தனை ரேக் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் வாங்கி நீங்கள் ரீட்டெயிலில் கூட சேல் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இல்லை அதெல்லாம் வந்து ஷாப்புக்கு தேவையான ரேக், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லாம் வச்சுருக்கீங்க, ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குலாம் இந்த மாதிரியான ரேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்களா ஒரு கவுண்டர் டேபிள், ஒரு ஷாப்னா வந்து ஒரு கவுண்டர் டேபிள் பில்லிங் டேபிள்லாம் தேவைப்படலாம். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான டேபிள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கலரில் கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த கவுண்டர் டேபிள் நீங்கள் வெளியில் வாங்க போனீங்கன்னா எப்படியும் பயங்கரமான ரேட் சொல்லுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதில் பாதி ரேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க, ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் பண்ணியிருந்தோம் யூசுப் அண்ட் கோக்கு. பட் இந்த டைம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 1 பேக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு, இன்னும் நிறைய மாடல்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ இங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃபுல் டீட்டெயில் பற்றி. ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே, நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் அண்ட் கோவோட ஓனர் இருக்காங்க. ஸோ ஆயினா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி நல்லா இருக்கேன். உங்களோட நேம் சொல்லுங்கள். என்னோட பேர் சாகுலம் இருங்க. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா யூசுப் அண்ட் கோ கம்பெனி நேம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 வருஷம் நாங்கள் இந்த லைனில் இருக்கிறோம். நாங்கள் வாங்க பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தரோம். ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப இருந்திருக்கு. உங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா ஆதரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி வாங்க மறுபடியும் 2023 கால வச்சு வாங்க, ஓரளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, நம்மளோட லொக்கேஷன் எங்கே தான் இருக்குது? ப்ராப்பர் லொக்கேஷன் இது அதுதான். அதாவது எப்படின்னா நம்ம ராமாபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா நம்ம டவுன் இறங்குது பார்த்திங்களா, MGR வீட்டில் இருந்து டவுன் இறங்கும். கீழே இறங்கி ரைட் சைடில் இன்னும் இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு HP பெட்ரோல் பங்க் இருக்கும், அதை தாண்டி ஒரு அரசு மரம் ரைட்டில் திரும்பலாம். லெஃப்ட் ரைட்டு நேராக போவோம். நம்ம அரசு மரத்தில் ரைட்டில் திரும்பின உடனே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சர்ச் இருக்கும், சர்ச்சை தாண்டின உடனே ஒரு ஏடிஎம் இருக்கும், SBI ஏடிஎம். அதுக்கு ஆப்போசிட் தான் அந்த கடை. வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். வரதுக்கு முன்னாடி கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் அதை பார்த்து கூட வந்துக்கலாம். ஃபோன் பண்ணீங்கன்னா வந்து டேரக்டாக நீங்கள் ஏதாவது பொருள் பார்க்கணுன்னா இங்கே வந்துடலாம். இல்லை நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் இந்த பேசிக்கில் இங்கே வந்தீங்கன்னா நேராக குடோன் இருக்குது. ஓகே, குடோனு கூட நாங்கள் அப்படியே உங்களை கூட்டுக்குவேன். நீங்கள் ராமாபுரத்தை மெயின் ரோட்டில் வந்து நீங்கள் ஆட்டோவில் வந்து இல்லை ஒரு பஸ்ஸில் வந்து இறங்கிட்டா கூட நான் ஆட்டோ வச்சு உங்களை கூட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இடம் தெரியல எனக்கு, நான் ராமாபுரம் மெயின் ரோட்டில் நிற்கிறேன். எனக்கு கண்டிப்பாக வந்து பிக்கப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக பிக்கப் பண்ணுற ஆள் இருக்காங்க பசங்க. ஏதாவது ஒரு பைக்கில் பசங்களை யாராவது கூட்டு அனுப்பி விட்றேன். நான் 4 பேர் 3 பேர் வந்தீங்கன்னா கூட ஒன்று ஆட்டோ நான் காசு தர்றேன். ஒன்றும் பிரச்சனை, வாங்க. ஓகே. ஆனால் இப்போ நம்மகிட்ட வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், என்னென்ன ஷாப்புக்கு என்னென்ன யூசஸ்லாம் இருக்குது? இல்லை கண்டிப்பாக துணி கடைங்களுக்கு, துணி கடைங்களுக்கு, ஆமாம், ஃபேன்சி ஸ்டோருக்கு நிறைய, அதாவது இந்த சின்ன 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 எண்ணெய் கடைங்களுக்கு, மல்லிகை கடைங்களுக்கு, நிறைய இந்த ஆயில் ஷாப்பில் இப்போ நல்ல அந்த ஆர்கானிக் இன்னும் விற்கிறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி நல்ல இந்த நாட்டு மருந்து கடைங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ எல்லா விதமான ஷாப்புக்கு எல்லா ஷாப்புக்கு எல்லாம் பண்ணி வீட்டுக்குமே பண்ணுறோம். இந்த கிச்சன் கபடுங்களை மட்டும் கொஞ்சம் ஆளுங்க எனக்கு செட் ஆகிறனால அதை கொஞ்சம் பின்னிகளை வச்சிருக்கேன். ஃபியூச்சர்லாம் கண்டிப்பாக அதையும் செய்வோம். அதில் இந்த மாட்டர் கபோர்டு வார்ட்ரோப்ஸ் எல்லாம், ஆமாம், இப்போ அதெல்லாம் பண்ணுறேன். இப்போ சூராக்லாம் பண்ணுறேன். அந்த சூராக் இருக்குது, இந்த ஷோகேஸ் இருக்குது, ஒரு சிங்கிள் பீஸ் கேட்டாலும் கொடுப்பீங்க, பல்கா 100 பீஸ் கேட்டாலும் கண்டிப்பா கொடுத்துடலாம். ஒண்ணு பிரச்சனை இல்ல, அதாவது ரீட்டெயிலும் நம்மகிட்ட இருக்கு, ஹோல்சேலும் இருக்கு. இப்போ இதை வந்து வாங்கிட்டு போயிட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு ஹோல்சேலுக்கு விற்கணும், அதாவது அதுக்கேற்ற மாதிரி தருவோம். வாங்க, அதாவது
பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வர தேடிக்கிற கஸ்டமரும் நம்ம ஹோல்சேல் வியாபாரியாக தான் நம்ம மதிக்கணும். ஆமாம் புரியுதுங்களா? அவங்களுக்கு எங்கேயோ ஒரு தூரத்தில் வராங்க, ஒரு 10 ரூபா எங்கே கம்மியாக கிடைக்குன்னு நினச்சி தான் தேடி தான் வராங்க. நம்மளும் அவங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணி வியாபாரிக்கு என்ன ரேட்டுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அதோட ஒரு 10 ரூபா கம்மியாக கூட தரலாம், ஒன்றும் பிரச்சனை. வெளியூர்ந்து வராங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் நல்ல முக்கியத்துவம் கொடுப்பேன். கண்டிப்பாக வர சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்லா செஞ்சு தரேன். சார் இப்போ இந்த டேபிள் என்ன சைஸ், என்ன ரேட்டு? இது வந்து 3x1.5 தான் சார். 3x1. ஆமாம் 1.5 தான் இருக்குது. ஏன்னா இது லேப்டாப் இந்த மாதிரி சின்ன சின்ன டேபிள்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இதோட விலை பார்த்தீங்கன்னா புதுசு இது. புதுசு இது பழசுலாம் இல்லை. இது வந்து சாதா வீல் தான், அந்த வெள்ளை வீல் போட்டிருப்போம். இது வந்து டிராயருக்கு வந்து செலஸ்கோப் வீல் போட்டிருப்போம். எலிபன் லாக் எல்லாமே சேர்ந்து லாக்கோடே வந்துடும். ஆமாம் லாக்கோட வந்துடும். இது விலை வந்து 2500 சொல்லுவோம். 2500 தந்துடலாம். 2000 இதுவே பல்கா என்கிட்ட கேட்குறாங்கன்னா இன்னொரு 200 கம்மி கூட தரேன். வாவ் காய்ஸ், இங்கே பாருங்கள் இந்த டேபிள் புதுசு, சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வித் லாக்கரோட எல்லாமே வந்துடுது. வெறும் 2000 தான். அவ்வளோதான். நீங்கள் ஹோல்சேல் வந்து எடுத்தீங்க அப்படின்னா பல்காக எடுக்கிறீங்க. இங்கே வந்து கேட்கும்போது 2500 சொல்லுவாங்க பசங்க, நீங்கள் அதிர்ச்சி எல்லாம் வேண்டாம். ஓகே. அப்படி இல்லைன்னா யூடியூப் பார்த்து சொல்லுங்கள், பசங்க புரிஞ்சுக்குவாங்க. 500 லெஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு ஒரு 10 டேபிள் தேவை, ஒரு 5 டேபிள் தேவைன்னா கூட 200 கம்மி பண்ணிடுவேன். 200 வேற கம்மி பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் சாதா வீலும் இல்லாமல் இந்த வீலில் போட்டிருப்பேன். அதுக்கு 2000 நான் கம்மி பண்ண முடியாது. 200 எக்ஸ்ட்ரா தான் அது. வேற லெவல்ல இருக்கு. 4 கபோர்டு வருதுனா சூப்பரா அடிக்கலாம். சோ இதோட ரேட் என்ன? சூப்பரா எவ்வளவுனா? இது வந்து 5 சொல்லுவோம் ஜி. 4500 நான் தந்துறேன். 1000 கம்மி பண்ணியே கொடுத்துடலாம். ஆமா பின்னாடி வந்து 12 சீட்டு உங்களுக்கு கனம் தக்கன திக்னஸ் அதிகமா இருக்கும். ஒரே சேம் கலர் உங்களுக்கு, ஒரே கலர்ல வேணும்னா கூட நம்ம செஞ்சிடலாம். கைஸ் சூப்பரான கலர் இது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து வச்சு அழகாக நீங்கள் வந்து அடிக்க வச்சுக்கலாம். அது இந்த கலர்னு சொன்னபோது தான் எனக்கு ஒரு நான் வருதுனே. அதாவது இது வந்து சென்னை. ஓகே. அப்படின்னும் போது இதுக்கு வந்து இன்னும் கலர் மாதிரி இந்த பஞ்சு மிட்டாய் கலர் கலராக வேண்டாம், அது லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க கஸ்டமர். நான் செஞ்சேன் அதை, பஞ்சை கலரு பச்சை கலரு ரெண்டு இருக்குது, ஒன்று ரெண்டு இருக்குது தான் செய்யும். ப்ளூ கலர்னு ப்ளூ லைக் பண்ணுறாங்க, ஒயிட் லைக் பண்ணுறாங்க. இந்த கலர் ரொம்ப இது வந்து ரொம்ப அட்ராக்டிவான கலர். ஆமாம் இது சைப்ரஸ்னு சொல்லி நல்ல கலர். இது வந்து ரொம்ப இப்போ எனக்கு இது நல்ல இது ஃபாஸ்ட் மூவிங் இது தான். ஓகே. அதனால் அதிகமாக குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா என் குடவுன்லேயே பார்த்தீங்கன்னா இது தான் இருக்கும். 100 சீட்டு 50 சீட்டு இது தான் வச்சிருப்பேன் தவிர அதெல்லாம் சும்மா அப்படி தொட்டுக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஓகே. இதில் நல்லா போகுது இந்த கலர். இந்த கலர் வந்து வீட்டிங்கில் வச்சிங்கன்னா ஒரு லைட் எஃபெக்டோட பச்சான லுக் கொடுக்கும். ஆ இது ரிச். அப்போ இன்னொன்று இருக்குது ரோலாக்ஸ்னு சொல்லி, அதுவும் நல்ல ரோலாக்ஸ். அப்படியே படம் பேர் நினைக்கிறோம்னா அது மெட்டீரியல் பேர். இங்கே வாங்க இதாக இருக்கு பாருங்க, அந்த ரோலாக்ஸ்ங்கிறது. ஓ இந்த கலர், இந்த கலர் பேர். ஆமாம் இந்த கலர் பேர் ரோலாக்ஸ். ஓ இது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எனக்கு. இது என்ன கபோர்டுன்னு? இது வந்து செவர் இந்த ஆர்டர் ராக்குன்னு செவரில் வைக்கிறது, செவத்து சாட்சி வைக்கிறது. என்ன மெட்டீரியல் என்னன்னாலும் வச்சுக்கலாம் ஜி. இது வந்து ராக்கு கேட்டிங்களா? இது சென்டர் சைஸ். இது 6.5x4. 6.5x4. ஆமாம் உள்ள சென்டர் கலர் வரும். சில பேர் இந்த லேடிஸுங்க இருப்பாங்கல்ல துணி கடைங்களில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, இந்த 6.5x4 அவங்களுக்கு ஒரு ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு 10 ரூபா ஒரு 20 ரூபா வேற பேர் சொல்கிறேன். ஒரு 1000 ரூபா சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன், ஒரு 200 ரூபா கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ஹைட்டுனால. இப்போ நீங்கள் ஹைட்டு 7 அடி சுகராக வேணும் போது எனக்கு அது கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும் ரேட்டு. புரியுதுங்களா? இப்போ இது 7x6.5x4 இது சென்டர் கால் உள்ளது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5800 ரூபா. 5800 ரூபா தான் காய்ஸ் பார்த்துக்கோங்க. இதோட சைஸ் இதுவே 7x4 சென்டர் கால் உள்ளது வந்தால் 7000 ரூபா வரும். 7000 ரூபா. ஆமாம் அதில் மேட்டருமே இல்லை. இது இது என்ன சைஸ்? இது எல்லாமே டெப்த் 1 அடி உள்ள அளவு. அதாவது 10 இன்ச்சு 8 இன்ச்சு அந்த மாதிரி இருக்காது. அது வேணாலும் கம்மி பண்ணி தரேன் உங்களுக்கு. அதே மாதிரி பொறுத்த பேக் சீட் வந்து 6 சீட்டு ஒரே சீட்டு, அதுவும் கேபோர்டு தான் உங்களுக்கு லோக்கல்லாம் இல்லை. அதுவும் இது வந்து 7x4 சென்டர் கால் இல்லாதது. சென்டர்ல ஆமாம் 6800 ரூபா சொல்லுவேன், சொல்றது 5800 ரூபாய்க்கு தந்துருவேன். எப்படிண்ணா இது வந்து சென்டர் இல்லாதனால? சென்டர் இல்லாதனால இது 7x4 அந்த ரேட்டுக்கு நான் தந்துடுறேன். 5800 ரூபாய்க்கு தந்துடுவேன். எனக்கு வித்தாச்சு முடிஞ்சிச்சு இதோட போங்கன்ற மாதிரி நான் சொல்லி கண்டிப்பாக பண்ண மாட்டேன். வராங்கன்னா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நம்ம வராங்க பொருள் ஏற்றுறோம் வண்டியில், ஏற்றி அவங்க போகிற வரைக்குமே நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணிக்கலாம். வண்டியில் ஏதாவது சப்போஸ் டேமேஜ் ஆச்சுன்னா டிரைவர் நான் விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன். எப்போ அது என்ன பார்த்துன்னு சொல்லி அவர்கிட்ட நான் நஷ்டிடுவாங்க. கஸ்டமருக்கு கண்டிப்பாக அது ஒரு இது பண்ணிடலாம், ஒன்றும் குழப்பமே வேண்டாம். என்கிட்ட இருக்கும்போது தெளிவாக தான் இங்கே பொருள் ஏறும். உள்ளே ஒரு 8 நீங்கள் வந்து பார்த்து பொருள் எப்படி செஞ்சுருக்கேன் ஏது செஞ்சுருக்கேன்னு ஒரு ஐடியா பார்த்து செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்து போகலாம். இதில் ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருக்குன்னா மாற்றி செஞ்சு கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ செய்யும் போதே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல ஆண் அடிச்சிருக்கு, யாரோ உடம்பு அடிச்சிருக்காங்க, அதை அடிச்சிருக்காங்க, இதை அடிச்சிருக்காங்கன்னா
நச்சமே இருக்காது. அப்படி செஞ்சிருந்தாலும் ஒரு குறையா இருந்தா கூட அதை மனசுக்குள்ள வச்சுட்டு பரவாயில்ல செஞ்சாச்சு அவர் ஏதாவது சொல்ல போறாரு நினைச்சுலாம் வேண்டாம். தாராளமா நீங்க சொல்லுங்க உங்க குறைகளை சொல்லுங்க, அப்பதான் நான் சரி பண்ணிக்க முடியும். கண்டிப்பா அதை நீங்க சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா சூப்பரா செஞ்சு கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி செஞ்சிடலாம். என்னென்ன உட்ல எல்லாம் நம்ம பண்றோம்? பிளேவுட்ல பண்றேன் ஜி. பிளேவுட் ஆமா, இந்த கம்ப்ரஸர் உட், கம்ப்ரஸர் உட். ஆமா ஜி, இந்த ரெண்டு தவிர வேற எதுவும் பண்ணல. ஆமா, உட் உட் எல்லாம் பண்ணல. அப்போ பிளேவுட்ல நம்ம போறது வந்து மைக்கா ஒட்டி பினிஷிங் பண்றது கொஞ்சம் ரேட் அதிகமா, ரேட் அதிகமா. ஆமா, அப்படியே நீங்க அது இது கனெக்ட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே அரை வருஷம் ஒரு வாசி அப்படியே மேலே ஏறிடும். இது ஒரு 10,000 வச்சுங்களா, அது ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா, 6,000 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச். பட் இதுவும் நல்ல குவாலிட்டியா தானே இருக்கும். இது பயப்படலாம் வேண்டாம் ஜி. இப்ப ஒரு பொருள் நமக்கு மலையில் நினைதுன்னா அதை நம்ம பார்த்து நம்ம வேடிக்கை பார்க்க மாட்டோம். மலையிலேயே நினைக்கிற பொருள் இருந்தாலுமே நம்ம பைக்குக்கு ஒரு தரப்பாய் போட்டு போட்டலையா, அது மாதிரி நினைந்தாலுமே தீக்குள்ள வச்சிருந்தாங்க. தண்ணீர் பட்டா கண்டிப்பா வேணா தான் ஆகும். தண்ணியில் படாம இருக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்னா வச்சு நம்ம போய் சொல்லி வைக்கிறதோட உண்மை சொல்லி சொல்லி வைக்கிறோம். அவ்வளவுதான். இதை பத்தி சொல்லுங்க. இது வந்து கேஷ் கவுண்டர் ஜி. இது கேஷ் கவுண்டர். ஆமா, இது வந்து எப்படின்னா சில பேர் வந்து எப்படின்னா தனியா கேஷ் கவுண்டர் கேட்பாங்க. இது இது வந்து இதுலயே அட்டாச்சட் ஆயிரும். இப்ப அது தனியாம இது தனியாம மூவ் ஆயிடும். இது வந்து கவுண்டர்னா உள்ள கிளாஸோட வந்துருது. ஆமா, உள்ளுக்குல நம்ம திங்ஸும் வச்சுக்கலாம். ஆமா ஆமா, இங்க சிஸ்டமா வச்சுக்கலாம். ஆமா, இது வந்து நான் 5M கிளாஸ் போட்டிருக்கேன். இது ஓகே, ஒண்ணுமே ஆகாது, பயப்படலாம் வேண்டாம், ஒண்ணுமே ஆகாது. ஃபோரம் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன், ஏன்னா இந்த இடத்துல வந்து பசங்க ஏதாவது தெரியாமல் வந்து காலை கழிச்சுட்டா கூடமே அந்த டேமேஜ் ஆகி இதை பசங்க கிளி காலை கழிச்சிடும். ஓகே, அதனால மேக்ஸிமம் நல்ல ஒரு திக்கான கிளாஸ் தான் ஒன்று 5M போடுவேன், இல்லை 6M போட்டுருவேன். மேக்ஸிமம் திக்கான கிளாஸ் தான் போடுவேன். இது ஃப்ரெண்டில் வந்து பாருங்க, அப்போ தான் ஒரு ஒரு இது வரும் உங்களுக்கு. இந்த கவுண்டரோட பேக் சைடு என்னது? ஆமாம் ஜி, இது வந்து எப்படின்னா இந்த ட்ராயரு கேஸ் கவுண்டர் மாதிரி இங்கே வச்சுக்கலாம், இங்கே சிஸ்டம்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஆமாம், அது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டாவது கீழே கபோர்டு ஒன்று வந்து பார்த்தீங்க. ஓகே, இதில் திங்ஸ்லாம் நம்ம, ஆமாம், ஏதாவது ஜாமான் அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. இந்த எலி துளைகள் இருக்கிறவங்க அந்த கீழே ஜாமான் ஏதாவது வச்சுப்போங்க, டீ தூள் இந்த மாதிரி, அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சில அதை ஏதாவது பாதுகாக்கணும், இல்லை ஃபைல்ஸ் ஏதாவது வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஸ்லைடிங் போட்டாங்களோ ஸ்லைடிங் போட்டுடலாம். இதுலையும் ஸ்லைடிங் போடுவாங்கல்ல, லாஸ்ட்டில் வேணாலும் ஸ்லைடிங் போட்டுடலாம், ஷீட்டில் வேணாலும் போட்டுடலாம். நீங்கள் ஜி, நீங்கள் இதுதான் மாடல்னு ஒரு மாடல் எடுத்திருந்தீங்கன்னா எது வேணாலும் அப்படியே செஞ்சு ஜி, நீங்கள் அதை அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை என்ன கூகுளில் ஒரு சர்ச் பண்ணி எனக்கு ஒரு டிவி ஸ்டாண்டு வேணும்னா அதை அப்படியே செஞ்சுறேன். ஒரு பீரோ வேணும்னா அதை அப்படியே செஞ்சுறேன், எந்த மாற்றமும் இருக்காது. இன்னும் அதோட ரிச்சாக வேணா கூட நம்ம செஞ்சிடலாம். இல்லை என்ன கலரில் கட்டாலும் சரி, நீங்கள் மஞ்சள் கலர் கட்டாலும் சரி, பச்சை கலர் கட்டாலும் சரி, சிவப்பு கலர் கட்டாலும் சரி, நீங்கள் என்ன கலர் கட்டாலும் சரி கலரை சூஸ் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 கலர் அனுப்புவோம் உங்களுக்கு, அதே பேட்டர்னில் வர மாதிரி. அதில் எது நீங்கள் வேணுமோ சூஸ் பண்ணிங்க, ஆனால் ஒரே இதில் வச்சுக்காதீங்க மெயினில், ஏன்னா அது கலர் கொஞ்சம் என்ன பண்ண வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் வாங்க, கலர் ஒரு 4-5 கலர் காட்டுங்க, எது வேணுமோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக செஞ்சுறேன், பக்காவ செஞ்சுறேன். அதே மாதிரி டிவி ஸ்டாண்டு செய்கிறோம், நம்ம பீரோ செய்கிறோம். ஆமாம் ஆமாம், எல்லாமே செஞ்சுறோம். அந்த சின்ன கப்படுது இதெல்லாம் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா சின்ன கப்படுது. ஓ, இது என்ன கப்படு? இது வந்து சின்ன அந்த டிவி சில பேர் இருந்து வச்சுக்கலாம், அவங்க விருப்பம். டிவி மேலே வச்சுக்கிட்டு எதாவது ஜாமா வச்சுக்கலாம், செட்டா பாக்ஸ் வச்சுக்கலாம், இந்த டோர் வேணாங்க எடுத்துருங்க, இல்லை ஒரு தட்டு போட்டு கொடுக்கணும் கொடுத்துடலாம். இதோட வேலை பார்த்தீங்கன்னா 3,800 சொல்லி 2,800 தரேன். 2,800 புதுசு, நீ புதுசு. அதாவது உள்ளளவு பார்த்தீங்கன்னா 1.5, இந்த இது பார்த்தீங்கன்னா 2.5, அவ்வளோதான். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.5. இது நான் உங்களுக்கு பூசே செஞ்சுறேன், 2,800 ஃபைனல். இது வந்து ஒரு டீ கடைகளுக்கு செஞ்சிருக்கிறது. டீ கடைகளுக்கு? ஆமாம், அந்த மேலே அந்த டீ கடைக்கு வீட்டுக்கு கூட இந்த கிச்சன் ஆக்சஸ்லாம் பண்ணலாம். இது ஒரே சேம் கலர். இது ஓகே, இது பேக் சீட் வந்துட்டிங்கன்னா 12 முச்சிட்டு. ஓகே, கேட்டிங்களா, இது எல்லாமே ஒரே சேம் இந்த கலரில் இருக்கிறனால இந்த ரேட் மட்டும் கொஞ்சம் ஏரியேஷன் ஆகும். இல்லை எனக்கு 6M போதும், கொஞ்சம் கம்மியாகவே வரட்டும் விலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய். 3,000 ரூபா தான் இதோட விலை. 3,000 ரூபாய் சூப்பர் தான். ஒரே சைஸ் அது? மூணுக்கு 3. அதே மாதிரி 4 தான் இன்னொன்று செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க, 4 அதே இன்னொரு கஸ்டமருக்கு. ஆ, அதே தான் அவருக்கு. சென்ட்ரலில் வந்து நம்ம சென்ட்ரல் இது மட்டும் 4,800 ரூபா வரும். 20,000 அந்த மாதிரி சிக்கல் இருக்குது. நீங்க அட்வான்ஸா கொடுங்க, கண்டிப்பா நான் அனுப்பிடுறேன். சிஸ்டம் டேபிள் தானே இது? ஆமா ஜி, இது 4x2. கைஸ் இங்க பாருங்க, சிஸ்டம் டேபிள் 4x2 ஸ்டாண்டர்டா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். எல்லா இடத்துலயும் 4x2ங்க. அந்த உள்ளல வந்து 2 இருக்காது, ஒரு 2-3. அது சாஸ்திரத்துக்காக பாருங்க, கார்பெண்டர் அவங்க அந்த மேல கொஞ்சம் 1-2 கம்மியா இருக்கும். ஓகே, தெளிவா இருக்கும். மத்தபடி 4x2 நீட் கரெக்டா இருக்கும். இது எவ்வளவு வரும்? இதோட விலை வந்து 4,500 ரூபாய் ஜி. 4,500 ரூபாய் தான். 4,500 ரூபாய்க்கே தருவேன்.
4,000 உங்களுக்கு இது மாதிரி புதுசாக வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல்காக வாங்கி சேல் பண்ணலாம். அதே மாதிரி கடைக்கு உள்ள ஷோகேஸ் அது மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட்டில் போடுறாங்களே இப்போ இதுலேயே வந்து பில்லிங் இருக்குது, இது பில்லிங் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் வந்து அடிக்கணக்குங்க, இது அடிக்கணக்கு தான். இது வந்து ரேட்லாம் எவ்வளோ? இது வந்து அடிக்கணக்குச்சு, அதுதான் சொல்ல வரேன். இது வந்து அடி பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய்ச்சு, அடி 2,000 ரூபா 2,000 ரூபா இது பார்த்தீங்கன்னா அடி 1,300 ரூபாய்க்கு தரலாம். ஃபைனல் 1,500 ரூபா சொல்லுவேன், 1,300 ரூபாய்க்கு தரலாம். இது 1,500 ரூபாய்க்கு தரலாம். இது பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் 200 ரூபா வேணா கம்மி பண்ணலாம். அடிக்கு 2,000 ரூபா எத்தனை அடி? 5 அடிக்கு இது 5 அடி 5 அடி கேஷ் கவுண்டரோட சேர்ந்து வந்து இல்லை தனியாக நீங்கள் கேஷ் கவுண்டர் வந்தால் 4,500 ரூபா 5,000 ரூபா நீங்கள் வந்து இதான் சேர்ந்து வந்து ஷோகேஸ் வந்துடுது உங்களுக்கு 5 அடி ஒரு 1.5 அடிக்கு நின்று பண்ணி இருந்தால் கூட சேர்ந்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் குழப்பம்லாம் இல்லை. ஃப்ரெண்டில் கிளாஸ் வேணாலும் பொறுத்தரலாம். அப்புறம் டிவி ஷோகேஸ் இருக்குது நம்மள்கிட்ட, டிவி ஷோ. ஆமாம், டிவி கஸ்டமர்களுக்கு அதுக்கு அது இந்த நீட்டு பார்த்தீங்கன்னா 4 அடி. வாவ், இது செட்டாப் பாக்ஸ் இருக்கிறதுக்கு கேப் வச்சுருப்பாங்க, ஹோல்ஸ் இதில் ஜாமா வர்றதுக்கு ஒயர் ஈர் வரைக்கும். ஆமாம், அந்த மாதிரி வச்சுருப்போம். மேலே ஒரு ஹோல்ஸ் எங்கே வேணுமோ நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். என்ன போட்டு அது போட்டு கொடுத்துருவோம், ஏன்னா மேலே ஒயர் ஈர் போகுது. இங்கே கீழே வச்சாச்சு, மேலே வேணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக போட்டு கொடுத்துடலாம். இது 4 அடி நீட்டுங்க, 4 அடி 4 அடி இது 1.5 அடி உள்ளளவு, 1.5 அடி 1.5 அடி இதில் ஒரு டிராயர், இதில் டோர் வந்துடும், ஒரு தட்டு வந்துடும், இதில் ஒரு டோரு, ஒரு டிராயர். ஆமாம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. இது கைஸ் கலர்லாம் வேறு லெவலில், இதோட சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்லாம். இது 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 அது அதுதான் செய்யும். அதாவது இது வந்துன்னா இந்த ஹைஜீனிக்கான ஒரு கலர் இது. ஆமாம், இது சென்னையில் வந்து ரொம்ப ரிச்சான கலர். இது சென்னையில் ரொம்ப எனக்கு ஓப்பனாக சொல்லிட்டுனா இது எல்லாத்தோட எனக்கு இது ஃபாஸ்ட் மூவிங் கலர். இப்போ வரவங்களுமே இதே கலரில் எனக்கு ராக் செஞ்சு கொடுத்துருங்க ஷோகேஸ். இப்போ அந்த ஷோகேஸ் பார்த்தீங்களா, அவர் ஐடியா வந்தது வந்து ப்ளூ கலரில் வந்தார். அவர் இந்த கலரை பார்த்த உடனே மாறிட்டேன், உடனே எனக்கு இந்த கலரில் செஞ்சு கொடுத்துருங்க, இது நல்லா இருக்குன்னாங்க. மேஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், ப்ளூ கலரில், மஞ்சள் கலர்லாம் வருவாங்க. இதை பார்த்தவொடனே அவங்களுக்கே ஒரு தோன்றும், ரேட் இந்த மாதிரி இதிலே செய்வோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களே மாறிடுவாங்க, நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை. அதே மாதிரி வர உங்களை வந்து நான் மாற்றலாம் மாட்டேன், இந்த ஐடியா தான். நீங்கள் வந்து எனக்கு இது தாங்க தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் குழப்பமே வேண்டாம். உங்களை மாற்ற மாட்டேன், ஏன் இதுக்கு நான் உங்களை கொண்டு வர மாட்டேன், உங்கள் ஐடியா தான் எனக்கு. நீங்கள் அதே மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இதே மாதிரி செஞ்சு தரணும், ராக் இந்த மாதிரி வேணும், என் கடை சைஸ் ஏதாவது வேணும்னா கடையோட சைஸ் சொல்ல சொல்லுங்கள். இப்போ சென்னைக்குள்ளே இருக்காங்கன்னா நீங்கள் போய் அளந்து கூட செஞ்சு கொடுத்துருவீங்களா? அதுதான் சரி, பெரிய தொண்டையாக இருக்குது, நம்ம போக முடியல. அதாவது இப்போ போய் சென்னைக்குள்ளே இருந்துச்சுன்னா போயிடலாம், ஒரு இடத்துக்கு போயிடலாம் வச்சுங்களேன். அவங்க உடனே அடிச்சிட்டாங்கன்னா ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு போக முடியாத இருக்கு. அவங்க உடனே கூப்பிட்றாங்க சில நேரத்தில், அதனால போக முடியல, வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதிரி மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடியே போயிருவேன். சென்னைக்குள்ளே இருந்தால் வெளியே போக முடியாது, அளவு மட்டும் சொல்லிட்டா போதும். அளவு நீங்கள் நான் வரணும்னு கூட அவசியமே இல்லைச்சு. கடையோட நீட்டு இப்போ பா மாதிரி இருக்கும் சேஃப், ஒரு கடையோட சைஸ் அந்த நீட் எவ்வளோ, அந்த உள்ள அளவு எவ்வளோ, நாங்களே மென்ஷன்மெண்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அது கரெக்டாக இருக்கும், ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா கூட நான் ரிட்டர்ன் எடுத்துக்கேன். நான் இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா வரும்? அது இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, 1,800 ரூபாய் கூட தரலாம், 2,000 ரூபாய் கூட தரலாம். இது வந்து டிவி ஸ்டாண்ட் சொன்னேன்ல. ஆமாம், இதோட இதோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 5,500 ரூபாய் சொல்லுவேன். 4,800 ரூபா 4,800 ரூபா அந்த ரேஞ்ச், ஃபைனல் 4,500 ரூபா. அதுக்கு எல்லாத்துக்கும் 1,000 2,000 உடச்சு தான் தரேன், நம்ம வேற வழி இல்லை, கரெக்டாக ஆகணும் கண்டிப்பாக மக்களுக்கு. மக்களுக்கு அதே மாதிரி இந்த பீரோ பார்த்தீங்கன்னா 4x2.5 பீரோ. இது என்ன வாட்ரோப் மாதிரி? வாட்ரோப் மாதிரி சின்ன சின்ன பசங்களோட ட்ரெஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறது, கிட்ஸுக்குலாம் அந்த மாதிரி இது யூஸ் ஆகும். இந்த இதெல்லாம் எல்லாமே தால்பால் கீழ்பால் எல்லாமே வந்து செட்டாக வந்துடும், நல்லாவும் இருக்குது. இது புதுசு, இது 6,500 ரூபா சொல்லுவேன். ஓகே, இது 4x8 தருவேன். என்ன 4x8? ஆமாம், அவ்வளோதான் புதுசே, அவ்வளோதான் வேலை. வர்றவங்களுக்குலாம் பேரம் பேசுறீங்களா? சரி, ஃபைனல் அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேரும் நம்ம வியாபாரத்தை அடுத்த நெக்ஸ்ட் வியாபாரத்துக்கு போகணுமே தவிர உரையாடல் நம்ம பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. வரவங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கணும். அதே மாதிரி உரையாடியாக கம்மி பண்ணாலும் இன்னொரு 500 ரூபா கம்மி பண்ணுறான்னு நினச்சிடாதீங்க, அது பண்ண முடியாது. இதுதான் ஃபைனல், அதுதான். நீங்கள் வாங்க, என்னெல்லாம் பண்ணித்தரேன். நீங்கள் நேராக ராமாபுரம் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, இல்லை இந்த பக்கத்தில் கேக்க நேரம் வந்துட்டு ஃபோன் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லிடுவேன். இல்லை நானே கூட ஆளாக அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் வர வச்சிருவேன், ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். வந்துட்டு கிட்ட வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இது வந்து டிஸ்பிளே ராக்கு 7x3. நீங்கள் என்ன சைஸ் கேட்கறனால ஃப்ரண்டில் கிளாஸ் வந்துடும், வைக்கிற பொருள் தெரியும். இந்த செவருக்கு பதிலாக வைப்பாங்க, இல்லை அந்த கடைகளுக்கு டோருக்கு பதிலாக அதை வைப்பாங்க, அதையும் செஞ்சிடலாம். இது ஷோகேஸு, இது சூப்பராக செஞ்சிடலாம். டிராயர் கீர் எல்லாம் போட்டு ரெட் கலரு, நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் செஞ்சிடலாம். இது ரெட் கலர் தான் தெலுங்கு தான். இது ஃப்ரெண்டு
ஃப்ரண்ட் டேபிள். ஆமா இது கிளாஸ் பண்ணாலும் கிளாஸ் போட்டு தரலாம், ஒண்ணு பிரச்சனை. ஃப்ரண்ட்ல எனக்கு சீட் வேணும், பசங்க ஏதாவது தட்டு உடஞ்சிரும்ன்ற பயந்தீங்கன்னா போடலாம். இது வந்து கேஷ் கவுண்டர், கேஷ் கவுண்டர் தனியா. அந்த ஷோகேஸ்ல அட்டாச் இருந்துச்சு பாத்தீங்களா, இது தனி ஷோகேஸ். இந்த ஃப்ரண்ட்ல தள்ளுங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னும் ப்ளூ கலர் இது பாருங்க, பாருங்க. வாவ், ஆமா இது ப்ளூ கலர்ல, இது ப்ளூ கலர்ல எப்படி வேணா போட்டு தரலாம் உங்களுக்கு. ஒன்னு நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு. இது சென்டர் கால் உள்ளது, ப்ளூ கலர் உருடி தான் இருக்கு. நம்மளோட மேஸ்லி பார்த்தீங்கன்னா உருடி தான் இருக்குமே தவிர அந்த 10 இன்ச் 8 இன்ச் அந்த மாதிரிலாம் நம்ம போடுறதில்ல. அது கம்மியாகவும் இருக்கும், ரெண்டு ரெண்டாவது அது போடுறது. இது 5x2 டேபிளுங்க. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 7500 ரூபா 8000 ரூபா சொல்லுவாங்க. நான் இதை ஃபைனலாக ஒரே ரேட்டாக சொல்லிடுவேங்க, 6000 ரூபா. அது கம்மி கொடுக்க முடியாதுங்க. ஓகே, இந்த டேபிள் இது கனடி ராக். இது என்னது? இதுதான் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல. ஆமாம், பெரிய பெரிய கடைகளுக்கு வசதி இல்லாமல் ட்ரெஸ் ஷாப்புக்கு ஒரே கடைகளுக்கு ஒரே மாதிரி ஒரே கடையில் செஞ்சு கொடுத்தாச்சு. அதோட வீடியோ கூட இருக்கு, நான் பாருங்கண்ணா பாருங்கண்ணா, பக்காவா செஞ்சு கொடுத்துருக்கண்ணா. ஓகே கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க இல்லை வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வெளியூரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியூர்லேருந்து வாங்கும்போது பல்க் குவான்டிட்டியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சின்ன குவான்டிட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கும். ஸோ சென்னைக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் உங்களோட அளவெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ரெடிமேடாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்லாம் வந்து ரெடி ஸ்டாக்டாக அவைலபிளாக இருக்குது உங்கள்கிட்ட. இவங்க வந்து இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பல்லாவர சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்டாலும் போட்டிருப்பாங்க, அங்கேயே நீங்கள் வந்து இவங்களை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கணும் கைஸ். இது மாதிரியான யூஸ்ஃபுலான கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்டே இருக்கும், அதே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்கணும். அது வரைக்கும் டாட்டா பை, சி யூ கைஸ்.